ஒன்றிய அரசின் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆங்காங்கே அவர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்த போராட்டமானது போராடுகின்ற மக்களை ஒடுக்குவதற்காக மோடி அரசினால் எதிர்கட்சி எம்பிக்களை கூட வெளியே அனுப்பிவிட்டு சட்டவிரோதமாக போடப்பட்ட சட்டமாகும். இந்த சட்டத்தை வழக்கறிஞர்கள் எதிர்க்கிறோம். மக்களை மோடி அரசு ஒடுக்குவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். வெயிலே இல்லாமல் சிறைவாசம் தருகின்ற இந்த சட்டத்தை நாங்கள் அமல்படுத்த விட மாட்டோம். போராடுகின்ற மக்களை ஒரு தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி காலி குளத்தோட போராடுற மக்களையும் உண்ணாவிரதம் இருக்கிற மக்களையும் கைது செய்யக்கூடிய வகையில் மோடி இயற்றிய இந்த சட்டத்தை நாங்கள் வந்து அமல்படுத்த விட மாட்டோம். திருச்சிராப்பள்ளி வழக்கறிஞர்கள், தமிழக வழக்கறிஞர்கள் போர்க்குளத்தோடு போராடி மோடி போட்ட சட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி ஒடுக்குமுறையை உடைத்து தகர்ப்போம். சட்டத்தை திருத்தவே இல்லை. சட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 90-95% அதில் மாற்றி அமைப்பே கிடையாது. அதில் மாற்றி அமைக்கிறேங்கிற பேரில் ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச பேர் சங்கீதானா வச்சுக்க வேண்டியதாக வீட்டில் உள்ளவங்களுக்கு சட்டத்துக்கு வைக்கக்கூடாது. ஆண்டாண்டு காலமாக நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிற ஐபிசி சிஆர்பிசி சிபிசியையும் எவிடன்ஸ் ஆக்டையும் மாத்திர உரிமை இருக்கு பாராளுமன்றத்துக்கு, அது முறைப்படி செஞ்சுருக்கணும். 146 உறுப்பினர்களை வெளியே அனுப்பிச்சிட்டு அவங்களாம் மோடி அரசும் அமித்ஷாவும் மக்கள் எல்லாம் பப்படா பயன்படுத்தி இந்த ஒரு சட்டத்தை அமல்படுத்தியிருக்கிறத எக்காலத்திலையும் விட மாட்டோம். எங்கள் வழக்கறிஞர் ஒற்றுமை கட்டாயமாக ஓங்கும், கட்டாயமாக இதில் திருத்த வருங்கிறத நம்புகிறோம். அரசியல் சாசனத்தின்படி சட்டத்தின் ஆட்சி இது. ஆகவே இந்திய ஒன்றியத்தில் யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கர் லிஸ்ட் சொல்லி மூன்று உண்டு. லாண்ட் ஆர்டர் என்பது ஸ்டேட் சப்ஜெக்டாக வரக்கூடியது. இந்த கூட்டாட்சி தத்துவத்தை கொண்டிருக்கிற இந்தியாவில் மாநில அரசாங்கத்தை கேட்காமலேயே கொண்டு வந்திருக்கிற இந்த மூன்று திருத்தங்களும் புதிய சட்டமும் அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது ஒன்று. இரண்டாவதாக, அரசியல் சாசனத்தினுடைய 348வது கூறு சொல்கிறது, எனி ஆக்ட் தட் இஸ் பாஸ்ட் பை த பார்லமெண்ட் ஷுட் பி இன் இங்கிலீஷ் என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய 348வது பிரிவு. வழக்கமாக இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டில் இங்கிலீஷ் மட்டும் இருக்கிற போது மாநிலத்தில் வெர்னாக்குலர் லாங்குவேஜ் ஆர் இங்கிலீஷ் இருக்கிற போது எப்படி தமிழ்நாட்டிலே 1905 பிறகு இந்திய எதிர்த்து போராடிய நாடு இது. ஆனால் 38 மாநிலத்தை கொண்டிருக்கிற இந்தியாவில் 4 மாநிலத்தில் தான் இந்தி உண்டு. அப்படி இருக்கையில் இந்தியா ஒரு பன்முகத்தன்மை கொண்டிருக்கிற கூட்டாட்சி கொண்டிருக்கிற நாட்டிலே இந்தியை, வடமொழியை, சமஸ்கிருதத்தை கொண்டிருக்கிற மொழியில் கொண்டு வரலாம். இரண்டாவதாக, மூன்றாவதாக, ஏற்கனவே இந்த மூன்று சட்டங்களும் 100 காலமாய் சுப்ரீம் கோர்ட்டில் சோதிக்கப்பட்டவைகள், பல தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த தீர்ப்பு எல்லாம் முற்றாகப்பட்டு முடியுமா என்று கேட்டால் முடியாது. ஒரே ஒன்றை மட்டும் நான் சொல்கின்றேன், ஒரு குற்றம் நடந்தால் அந்த குற்றத்திற்கான முறையில் போய் காவலத்தில் புகார் கொடுத்தால், புகார் கொடுத்த உடனே அது பிடிக்கக்கூடிய குற்றமாக சிஆர்பிசி 41 வந்த முடி சொன்னால் எவ்விதமான பதிலும் சொல்லாமல் உடனடியாக எஃப்ஐஆர் போட வேண்டும் என்பது லலிதகுமாரி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபியிலே 5 பேர் கொண்டிருக்கிற நீதிபதி கொடுத்திருக்கிற தீர்ப்பு அது. ஆனால் இப்போது நீங்கள் புகாரை கொடுத்தோம் என்று சொன்னால் 14 நாட்களுக்கு காவல்துறை அதிகாரி எடுத்து வைத்துக் கொண்டு டிஎஸ்பி கலந்து கொண்டு வருவான். நல்ல காலத்திலேயே எளிய முடிதல் கேஸ் கொடுத்தா எஃப்ஐஆர் போடுறதுக்கு ஆள் இல்லை. சட்டம் உச்சநீதிமன்றத்துறை சட்டம் இருக்கிற போதே போட ஆள் இல்லை. 14 நாட்கள் டைம் கொடுத்தா யாருக்கு பலம்? அது காவல்துறைக்கு பலம். ஆகவே தான் இங்கே கொண்டு வந்திருக்கிற எந்த திருத்தமும் சட்டப்படி ஜனநாயகப்படி கொண்டு வரப்பட்டதில்லை என்று கேட்டால், வாஜ்பாய் தலைமையிலே ஒரு கமிட்டி அமைத்தார்கள். இந்த போலீஸ் ரிசர்ச் கமிட்டி சொல்லக்கூடிய ஹோம் மினிஸ்டருடைய கமிட்டி தான் இதை பிரயோகித்தது. அப்போது வழக்கறிஞர்கள் இல்லாமல், நீதிபதிகள் இல்லாமல், எம்பிக்கள் இல்லாமல் கூட்டப்பட்ட ஒரு 7 பேர் கொண்ட குழு தான் இந்த COVID-19 போது கூடி இதை பிரயோகித்தார்கள். அப்போது நம்ம வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்தோம். 2003 பாராளுமன்றத்திலே 146 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு வெளியே இருந்த போதுதான் எந்த விவாதமும் இல்லாமல் இந்த 140 கோடி மக்களை பாதிக்கக்கூடிய முக்கியமான 3 சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த சட்டத்தில் இருப்பதெல்லாம் அரசியல் சாசனத்துக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.